பண்ற? நீ தான வெட்ட சொன்ன, அதான் வெட்டிட்டு இருக்கேன். இல்லே கருப்பு, கட்டு எடுத்துட்டு பட்டுன்னு கிளம்பு. இல்ல ஒரே வெட்டுதான். நீ சொன்ன கிளம்ப மாட்டேனா? அதுக்கு என்ன இம்புட்டு கோவப்படுற? இத கிளம்பிட்டோம்ல சவல, வந்துட்டல அல்ப பையன் சுரே. உன் சொத்தை வாங்கி சாப்பிடறத பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. நான் மிச்ச வச்ச சொத்தை நீ சாப்பிட்டு உசுருக்கு ஏதாவது சேதாரமடைதால பாக்குறேன். அண்ணா சரியா சொன்ன, கொஞ்சம் ஒதுங்கு. நானும் என் சின்ன மாமா கிட்ட எத்தனை முறைதான் சொல்றது, இந்த மனச பயலுக கூட பழக வச்சுக்க சொல்லி. ஆனா பழகறது பூரா மிருக பயலுக கூட. எங்க சுத்தி இங்க சுத்தி என்னைய சுத்தல வர்றீங்களோ? சுத்தல விடலனே, நேராவே சொல்றேன். உன் முகத்தை கண்ணாடியில பாத்து நீ பயந்தது இல்ல சொல்லு. தள்ளி தள்ளி என்கிட்ட போ, என் சின்ன மாமா ஏன் கெட்டு வச்சிடாத. என்னைய சுத்தமா மறந்துட்டல கேக்குறோம்ல, இதுவாது ஞாபகம் இருக்கா மாமா? இத நீ என் கழுத்துல கட்டுறேன்னு சொன்னியே, அது கூட மறந்துட்டல? எல்லாரும் என்ன மல்லின்னு கூப்பிட்டாலும் நீ என்ன ஆசையா கூப்பிடுவியே. அந்த வார்த்தை உன் வாயில இருந்து வரமாட்டேன்னு அடம்பிடிக்குதுல்ல? என்னை விட அந்த கஞ்சா விக்கிற தொழில் தான் உனக்கு முக்கியமா படுதுல்ல? இப்படி மாசத்துல ஒரு நாள் வந்து என் கையால சாப்பிடும் போதுதான் என் ஞாபகம் உனக்கு வருதா? இவ்வளவு பேசுறனே ஆசையா பேசினாதான் என்ன? ஏ மல்லே, ஏ கொத்த மல்லே, இங்க வாடி. நில்றா, எங்க போயிட்டு வர? விட்டு வர, பாத்துட்டு வர. என்ன படம் பார்த்த? யார் வீட்ல பார்த்த? பூக்காரக்கா வீட்ல. பூக்காரி வீட்ல பார்த்த? அப்ப நீ இங்க உட்காரு, நான் போயிட்டு வந்துறேன். அட கம்ல இருங்க மலாலே, புது படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி டிவில பிட்டு பிட்டா போறாங்கள, அத போய் பார்த்துட்டு வந்தேன். மம்டே, அது ட்ரெய்லர்ரா படா? ஏதோ ஒரு முதலி நடைய பாரு, மலச்சிக்கல வந்த மசனக்குடி யானை மாதிரி. என்னமோ லாலி எதிர்கடைக்கு போய் எனக்குன்னு சொல்லி ரெண்டு மசால் வடியும் ஸ்ட்ராங்கா ஒரு டீயும் வாங்கிட்டு வா போ. சரிங்க மலாலி. இரு ஏண்டா பக்கத்து கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? முதலாளி, பால் காரன் பால் வச்சுக்கிட்டு இல்லங்கறியாமே? நான் என்ன வச்சுக்கிட்ட இல்லைன்னு சொல்றேன். இப்ப உங்ககிட்ட தானே பால் வாங்கிட்டு வந்தோம். ஐயோ, அது பால் இல்லைங்க, மோர். அது லூசு பயலெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு இம்சம் பண்றீங்களே, மோரா? டேய் முதல்ல எடுத்து கூட போடுறா. பாலுக்கும் மோருக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இவெல்லாம் ஒரு மாசம். இரு இரு, பின்னால உனக்கு பெருசா வைக்கிறேன். நாடா வந்தா குத்தான் எத்தான் பொய்னேகிறான் ஐசா ஜித்துனா அவன். ஏய் என்னடா இங்கே பாத்துக்கிட்டு இருக்க? ஒரு விதோட பணத்தை தொட்டு பாத்துக்கிறேன. தொட்டு பாக்கணுமா? பாரு, என்னடா இப்படி பண்ணி இருக்க? நானும் ஒரு வாட்டி தொட்டு பாக்கணுமா? இல்லண்ணா மோந்து பாக்கணுண்ணா. மோந்து பாக்கணுமா? ஆமாண்ணா. வா வா பாரு. அண்ணா என்ன பாக்குறீங்க? இவங்களுக்கு ஒரு பக்கம் மீசையும் தடையும் இல்லனா எங்க ஊர்ல குட்டியம்மா யாரும் பார்க்க கூடாது சத்தம். அதை மீறி நீங்க பாத்துட்டானுங்க. அதாங்க அண்ணா, ஒரு பக்கம் மீசையும் தடையும் எடுத்துட்டாரு. நீங்க பாக்கல, நீங்க மாப்பிள்ளையாச்சு. வாங்க. இந்த சம்பந்தம் மட்டும் செட் ஆகல, தலையில தான் ஓடிச்சு பத்தியா? அது சிக்கவே மாட்டேன். இந்த
மவனே, பொண்ணு ரொம்ப பெரிய இடம் போலடா. பொண்ண பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்தான். மாப்பிள்ள தம்பி என்ன சொல்றாரு? தம்பி பொண்ண பாக்காமலே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ள தம்பிக்கு பாக்காமலே பிடிச்சிருக்கா, பார்த்தா அவ்வளவுதான் போலயே. உடனே தாலி கட்டுவார் போல இருக்கு. சீக்கிரம் பொண்ணு சொல்லுவோம். இருடா அவசரப்படாதரா, அவங்க காதல விழுந்துச்சுன்னா நம்மள வீக்கன் தப்பா நினைச்சுப்பாங்க. அம்மாவும் போய் மசம் மசம் பேசுங்க. எப்படி பொண்ணு வர சொல்லுங்க. அவங்களே பார்க்கறதுனா கரெக்ட். குட்டிமா குட்டிமா, ஐயோ ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. கண்ணு மூடிடுவேன். இது நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு. ஐயோ, என் கண்ணே பற்றும்ல. இல்ல என்னப்பா குட்டிமா, எல்லாரும் டீ எடுத்துருவோமா? டீ வேணாவா? நீதான் வேணாம்னு சொல்லிட்டீங்க, கலராவது குடிங்க. குடிங்க மாப்பிள. என்ன இப்ப போன் பண்றா? ஹலோ அண்ணே, கொஞ்சம் லைன்ல இரு, நான் பெரிய அண்ணனுக்கு அடிக்கிறேன். சரிம்மா. ஹலோ அண்ணா, லைன்ல இருங்க அண்ணா, நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன். சொல்லுமா. ஹலோ அண்ணா, மூணு பேரும் லைன்ல இருக்கீங்களா? இருக்கோமா அண்ணே. என் அழகுக்கும் என் ஸ்டைலுக்கும் இவெல்லாம் செட்டே ஆக மாட்டேனே. எனக்கு அவனை பிடிக்கல. என்னமா சொல்ற? உனக்கு ஒரு நல்லது நடந்தா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். சரிண்ணா. அண்ணே, எனக்கு மாப்பிள கூட தனியா பேசணும். வைக்கிறேன். என்ன பண்றாங்க இந்த 3 இடியட்ஸ்? தம்பி, ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. தங்கச்சி வேணாம் சொல்லிட்டாங்களா சார்? உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும்னு சொல்றாப்ல. தனியா பேசணுமா? எங்க கூட ஓடி போறது ஹெல்ப்புக்கு பாடோ. நீங்க பேசணும்னு கூப்பிட்டீங்க, பட் நான் பேசிடுறேன். நீங்க இருக்கிற அழகுக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் எந்த விதத்துலயும் நான் பொருத்தமானவன் கிடையாது. என்ன விட அழகான ஒருத்தன் உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பா. நான் முடிவு பண்ணிட்டேங்க. என்ன? நான் உங்களுக்கு வாழ்க்கை தரதான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்க. நீங்க இருக்க நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க இருக்க அழகுக்கு நான் செட் ஆக மாட்டேன். நான் தான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. ஐயோ, நான் ஓவரா பண்றேன் சொல்றது புரியல? நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்றதை சொல்லிட்டு இருக்கிறேன். எலி மோஷன் மாதிரி, எமி ஜாக்சன் மாதிரி ரியாக்ட் பண்றேன். என்ன பெரிய அழகான மனசுல சொருவீரன் பாரு. எனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்க நான் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், நீ ரியாக்ஷன் மட்டும் தான் பண்ணணும். போய் போய் இந்த மூஞ்ச பாத்து மீசி அவரை பாதி வலிச்சு நிக்கிறாங்க. திருச்சி மாநகர மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை, இந்த மூஞ்சிகளை நல்லா பாத்துக்கங்க. இவங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவாங்க. யாரும் மறந்து பொண்ணு கொடுத்துடாதீங்க. அப்படி அதே மாரி பொண்ணு கொடுத்தீங்க, பொண்ணு கொடுத்தவங்க தலையை வெட்டுவேன், தாலி கட்டுறவன் தலையை வெட்டுவேன். டேய், அவன் சொன்னது பொண்ணுதானா? அப்புறம் எனக்கு எது தெரியாது, பாத்துக்கோ. வந்துச்சடா. டேய் சொல்றான், கிட்ட வந்துச்சா? டேய் போய் போடா போடா.
வைப்பானா? ஸ்மைல் ப்ளீஸ். என்ன? அது வந்து டைம் டைம் ப்ளீஸ். புரியல. நேரங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் யமகண்டம் ராகு காலம் இப்போ நேரம் என்னன்னு சொல்லுங்க. 7:30 ஆக போகுது. யாரு கேள்ற? என்ன? அது வந்து நாங்க ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நல்ல நேரம் என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா அந்த காரியம் நல்லபடியா முடியும் பாருங்க. அதாங்க கேட்டேன். அப்படி என்ன தரங்க நல்ல காரியம் பண்ண போறீங்க? நான் என்ன சொல்ல வரனா, டேய் சும்மா வலவலன்னு பேசிக்கிட்டு மேடம் இவ்வளவு பிஸியான ஆளு. சாரி மேடம், இட்ஸ் ஓகே. ஆடே நான் சொல்ல வரது என்னன்னா, அதான் ஆடே ஓகே சொல்லிடுச்சுல. ஐ அம் சாரி மேடம். ஹலோ, யாரு? நான் தான் சிங்கம் பேசுறேன். சொல்லு சிங்கம் சொல்லு. அதான் காட்டுனல ஆட்ட கடத்திட்டோம். நான் சொன்ன ஆடு தானே? ஆமா, நீ சொன்ன ஆடே தான். பிரச்சனை ஒண்ணு இல்லையே. டேய் போடா, போய் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறோம். யாரும் வந்துட போறோம், போடும். ஹலோ, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி, வந்தா மட்டும் போதும். அப்படியா? சீக்கிரம் வாயா, எனக்கு 1:30 வேலை இருக்கியா? நீ பாட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்க. மச்சான் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மச்சான் நான் சொல்லிக்கிறேன், நீ வா. இல்ல இல்ல, நான் மச்சானே வந்துடுறேன். ஆ சரி, இத பாருங்கயா, மறுபடியும் நம்ம போட்டி நடத்துறோம். நடத்துறோம் மச்சான். நீ கோடீஸ்வரன் ஆயிட்டே. டிரைவர், வண்டியை நிறுத்தியா? நிறுத்தியா? நிறுத்து, இறங்கியா? ஆ சிங்கம் கரெக்டாக பிடிச்சிட்டல்ல? ஆ பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம். இறங்கு மச்சான். எங்கே இருக்கு? இதான் இருக்கு, வா. நீ போகிறான், வா மச்சான், வா மச்சான். நீ கோடீஸ்வரன் ஆயிட்டே. வாங்கய்யா. சரி சரி, வா மச்சான், சத்தம் போடாதே. ஐயோ மனசாமி, நீ ரொம்ப யோகக்காரையா? உன் யோகத்துக்கு ஆடு சீக்கிரமா மாட்டிக்கிச்சு. அப்படியா? எங்க இருக்கு, எங்க இருக்கு? தெரியலையா? கோணிக்கல இருக்கியா? தெரியலையே. ஏமாச்சான், கோணிக்கல ஆடா, சத்தத்தையே காணும். இந்த சிங்கப்பையன் குழப்பதுலே இருக்கான். பேசினாலும் குழப்புவான், நடந்தாலும் குழப்புவான். யோ ஓபன் பண்ணியா? கோணிக்குள்ள ஆடே கோடீஸ்வர மாமஹை. என்ன இந்த கட்டியா? உருமச்சா அவக்குற. நம்ம நாளைக்கு கோடீஸ்வரன் தான்டா. மச்சான் பொண்ணு, ஐயோ கவுத்துட்டாங்களே. என்ன பொண்ணு மச்சான், சீக்கிரம் வாடா. ஐயோ உள்ள பாட்டி தேவ பேத்திய கடத்திட்டாங்களே. என்ன போதும்? இவன் தான் கடத்த சொன்னான். அப்புறம் இவனே பயந்து ஓடுறான். என்னடா இப்படி ஓடுறாங்க? அவனுக்கு தான்டா கடத்த சொன்னது. டேய் அயற்கை பசங்களா, ஒழுங்கா ஓடி போயிருங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. ஆசையா ஆட்டை கடத்த சொன்னா ஆலைய கடத்தீங்களா? அது வெள்ளப்பாடி தேவர் பேத்திய. என் மச்சானே வீட்டுல சேர்த்துடா. உங்களை சேர்த்ததுக்கு என் குடும்பத்துக்கு உழவைக்க பாத்தீங்களா? நல்ல வேலை கட்டி வச்சு தோல் விற்க மாட்டாங்களே. என்ன அது ஆடா? யோ உன் மச்சான் மாறி முத்து தான் ஆளை காமிச்சான், அதான் தூக்கணும். சிங்க எதையும் கரெக்டா செய்வாயா? தோ முழுக்க பாரு, திருட்டு மொழி அவனை கேளு. மச்சான் இவங்க போய் சொல்லானுங்க, நான் ஆடத்தான் காட்டேன். இவங்க 10,000 வாங்கிட்டு 13 பாக்கணும் பொறுக்கி பசங்க. யோ மங்கடி மாரிமுத்து, பொய் சொல்லாதயா? ஆட்டை கடத்துறதுக்கு எதுக்கு 10,000 கொடுத்த? ஏய் அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்க பூசாரித்தனை வேணாம், உங்க பொங்கச்சேரு வேணாம். என் மாரியாத்தாக்கும் ஊருக்காரங்களும் தெரிஞ்சு அவ்வளவுதான், சின்ன பின்னம் ஆயிருவீங்க. யோ நாங்க போறது இருக்கட்டும், முதல்ல என் பைக்கை தொலைஞ்சதுக்கு பதில சொல்லு, அப்புறம் போறோம். டேய் நீ தொலைச்சதுக்கெல்லாம் நாங்க தருவோம். ஏற்கனவே 10,000 கொடுத்தது பெரிய விஷயம். ஒழுங்கு மரியாதை போயிருங்க. பஸ் ஸ்டாண்டு கிட்ட பார்த்தேன், பெல்ட் அடிச்சு அடிப்பேன். யோ நாங்க இப்ப போறோம், ஆனா எங்களை தேடி கண்டிப்பா வருவையா? நீங்க ஒண்ணுக்கு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் இருந்து அவங்களும் தெரிய வரப்போறோம். போங்கடா பொறுக்கி பசங்கள. ஏ மச்சான், என்ன பாத்துருக்கீங்க அவங்கள பேச விட்டு? அடிச்சு திறந்து மச்சான் போறீங்களா இல்லையாடா? இப்ப வழி சரியாயிடுச்சா? இப்ப பரவாயில்ல. அந்த பாத்திரத்துக்கு ஈயம் பூசியிருக்கேன், கொஞ்சம் அடைச்சிருக்கான்னு பாரு. என்ன சரியா பண்றேனா? நீ ஆடுறதை விட்டுட்டு பேசாம என் தொழிலுக்கு வந்துறேன். அவ்வளவு பக்குமா செய்யற? ஏன் உன்ன மாதிரி என்னையும் கைய நசுக்கிக்க சொல்றியா? தொழில்லாம் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஏ இதுவே பரவாயில்ல, நீ டான்ஸ் ஆடும்போது வேடிக்கை பார்க்குறவங்களாம் உங்கூட சேர்ந்து ஆடுறான். அதுவும் இல்லாமல் காசை பின்னில் குத்தி அது உன் ஜாக்கெட்டில் குத்த நினைக்கிறான். அதுக்கு இது எவ்வளோ தேவலாம். அப்படி யாராவது கூடான்னா நானே ஒதுங்கி நின்றுப்பேன். அப்புறமா அவங்களே ஆடுறதை நிறுத்திட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றுடுவாங்க.
காசு கூட முடிஞ்ச அளவுக்கு நான் கையில தான் வாங்கிப்பேன். அதையும் தாண்டி ஒரு மான பிரச்சனை வந்தா போராடி பார்ப்பேன், முடியலனா தற்கொலை பண்ணிப்பேன். அம்மா, உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, என்னாச்சு? போயும் போய் இந்த மாதிரி பொண்ணையா பாப்ப? பார்க்க நல்லா தானே இருக்கான் பையன், நல்ல பொண்ணா பார்க்கலாம்ல. அவன் கேட்குற மாதிரி பொண்ணை நான் பார்க்கணும்னா சமந்தா வீட்டுக்கும் தமனா வீட்டுக்கும் நடையாக தான் நடக்கணும். பசங்க பொண்ணுங்க அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது சகஜம் தானே, இதில் உனக்கு என்ன சங்கடம் சொல்லு. எனக்கு என்ன சங்கடமா? சங்கடம் இருக்காதா பின்ன? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அவன் முந்தரில் முடிஞ்சு வச்சுக்கிறாளுங்க, அப்புறம் அப்பா அம்மாலாம் மறந்துட்டு அவள் பேச்சை கேட்டு அவள் பின்னாடியே போயிடுறானுங்க. அப்புறம் சங்கடப்படுறது நீயா நானா? அட்வைஸ் பண்ணுறதும் ஆறுதல் சொல்கிறதும் ரொம்ப தான் ஈஸிமா. உன் பொண்ணு மட்டும் என்ன பண்ணிட்டு போனா? இதே தானே பண்ணிட்டு போனா? எதுக்கு என் பொண்ணை எடுக்கற? அது அவ சாமர்த்தியம். உன் பொண்ணு மட்டும் இல்லம்மா, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணும் இதே சாமர்த்தியத்துல தான் இருக்காங்க வந்துட்டா பேசுறதுக்கு. வருவாடி உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு என்ன ஒருத்தி? புரோக்கர் பொண்ணு பார்க்க சொன்னால அதெல்லாம் முடியாதுரா. எங்க வாங்க, எங்க அந்த பொண்ணு பார்க்க நல்லா அழகா செக்கச்சவேல்னு குலோப் ஜாம் மாதிரி இருக்காளங்க. இவன் மட்டும் வந்து அந்த பொண்ணை பார்த்தான்னு வைங்க, கட்டாயம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். அப்புறம் நம்ம நிலைமை அதோ கதி தான். நம்மளுக்கு இருக்கிறது கருவேப்பிலை குத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளைங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டேய், உன்னால் நாங்கள் அசிங்கப்படுத்தலாம் போதாதாடா? ஜீப்பில் எத்தி ரோடு ரோடா? அப்பா நினைச்சாலே ஐயோ. இதை பாரு, எங்களுக்கு பிடிச்ச பொண்ணு தான் பார்ப்போம், அவளுக்கு தான் நீ தாலி கட்டணும். சாரிம்மா. என்ன, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சம்பந்தமே இல்லம்மா. அவள்கிட்ட பேசியிருக்கேன், என்கிட்ட பேசுற போதில்ல. டோ, நீ மொக்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை சீரழிச்ச மாதிரி என்னால முடியாது. போயா. என்ன வெத்த தாயே மொத்தம் சொல்றியாடா? அதான் முதல்ல சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அப்ப நீ முதல்ல சாரி சொன்னது என்ன இப்படி அசிங்கப்படுத்ததானா? எங்க என்னங்க இவன் இப்படி சொல்றான், நீங்க இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்னால தான் சொல்ல முடியல, அவனா சொல்லிட்டு போட்டுமே. என்னது இல்ல, அவன என்னால எதுவும் சொல்ல முடியே. டேய், உன் கூட பொண்ணு பார்க்க வரவே மாட்டேன்டா, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஓஹோ, அம்மா போய் மொக்கன்னு சொல்லிட்டல, இனிமே உனக்கு கல்யாணம் நடக்காதுடா. அப்ப சொல்லுங்க, என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னப்பா ஹெல்ப்? நான் பொண்ணு பார்க்க போறேன். சரி, தனியா போறேன். ஏன், இங்கெல்லாம் என் கூட வர முடியுமா? தாராளமா வரலாம். நாலு தமிழ் பட டைட்டில் சொல்லணும், நல்லவனுக்கு நல்லவன், சரி, ஊர் குழைப்பவன், உத்தமன், இந்த மாதிரி என்ன பெருமையா பேசணும். பெருமையா தானே, பேசிட்டா போச்சு. ஆளுக்கு 100 ரூபா தரேன். பரவாயில்லையே. ஓகேவா? ஓகேப்பா. வாங்கப்பா. மணி 9 ஆக போகுது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. பிறந்தது லேட்டு, ஸ்கூலுக்கு போறது லேட்டு, காலேஜுக்கு போறது லேட்டு, இப்ப மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம்னா அதுக்கும் லேட்டோ. கொஞ்சம் தூக்கல் கம்மியா இருக்குது, அள்ளி பூசிட்டோம். தெரியாம விழுந்துட்டேனே இந்த குடும்பத்துல, சரியான நாடக குடும்பம். வந்துட்டாங்களே, வாங்க 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 வாங்க. வணக்கம். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணு கொடுத்தவங்க தலையை வெட்டுவேன், தாலி கட்டுறவன் தலையை வெட்டுவேன்.
தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு பார்க்க வந்தோம். பொண்ணா? அப்படியெல்லாம் இங்க ஒண்ணு இல்லையே. கே ஆர் சீனிவாசலு நீங்க தானே? லேதப்பா, என்டி ராமராவ் கார் இல்ல. நைனா, நேனு ரெடி. நைனா நீ உள்ள படி. சார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு தான். இது பொண்ணு இல்லப்பா. பொண்ணு இல்லையா? பேய். எங்க வீட்டு பிள்ளை? நல்லவனுக்கு நல்லவன். உனக்கு பொண்ணு கொடுத்த ஏன் கழுத்து போயிடும்? பொண்ணு மண்ணில அண்ணே, கடைசியா உனக்கு சொல்லிக்கலாமா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? Ha 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 ha